அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பெண்களுக்கு மாதவிடாய் முறையாக வருவதில்லை, இப்ப வந்து அவங்க அனிமிக்கா இருக்காங்க, ரத்த சோகையா இருக்காங்க, உடம்புல வந்து போதுமான சத்து இல்லை, அதன் காரணமாக மாதம் ஒரு முறை 28 நாட்களுக்கு ஒரு முறை வர வேண்டிய அந்த மாதவிலக்கு சுழற்சி சரியா வரல அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பானம் அதற்காக நம்ம சொல்றோம். அதற்கு தேவையான பொருட்கள் பெர்ஜரக்காய் என்று சொல்லக்கூடிய பேரிச்சங்காய். பெர்ஜரக்காய் பேரிச்சம் பழம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து காய் வடிவத்தில் இருக்கும் போது அதுக்கு பேர் வந்து கர்ஜரக்காய்னு சொல்லுவாங்க. அது நாட்டு மருந்து கடையில கடைகள்ல கிடைக்கும். அது வந்து ஒரு 4 எண்ணிக்கை எடுத்துக்கணும். பாதாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாதாம் பருப்பு அதை வந்து ஒரு 4 நம்பர் எடுத்துக்கணும். அடுத்தது கசகசா 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். தேங்காய், தேங்காய் பால் தேவைப்படும், அதனால தேங்காய் வந்து 1 தேங்காய் தேவைப்படும், வெள்ளம். இப்போ இந்த கர்ஜரக்காய், பாதாம் பருப்பு, கசகசா இது மூணுத்தையும் என்ன பண்ணா, முன்னாள் இரவு வந்து நாம தண்ணியில தனித்தனியே ஊற வச்சிடும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில எழுந்து அந்த கசகசாவே தனியை பால் எடுத்துக்கணும். தனியை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு ஜூஸ் மாதிரி பால் எடுத்துக்கணும். அந்த கர்ஜரக்காயை தனியை மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாதாம் பருப்பு நல்லா ஊறி இருக்கும், அதனோட தோலை சீவி அதை வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். தனித்தனி மிக்சியில் அடிச்சுட்டு இது மூணுத்தையும் ஒன்றா கலக்கணும். இந்த தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காயை உடைச்சி அதை வந்து தேங்காய் பால் எடுக்கணும். கொஞ்சம் நீர்த்த பால், 2ஆம் தர நீர்த்த பால் மாதிரி தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பாதாம், இந்த கசகசா, இந்த கர்ஜரக்காய் இது மூணுத்தையும் அந்த தேங்காய் பாலில் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளம் கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி இப்போ மாதவிடாய் சுழற்சி வந்து 10ஆம் தேதி எனக்கு வந்து மாதவிடாய் சுழற்சி வரணும்னு வச்சுக்கோங்களேன். 5ஆம் தேதியிலேருந்து 5 நாள், 5, 6, 7, 8, 9, 10 தேதி இந்த மாதிரி 5 தினங்கள் வந்து காலையில் வெறும் வயத்தில் இதை குடிச்சிக்கிட்டே வரணும். இதை வந்து குடிச்சிட்டு 1 மணி நேரம் வேற எதுவும் சாப்பிடாம அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடலாம். இது குடிக்கிற அன்றைக்கி வந்து எண்ணெய் பொருட்கள் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது, இறைச்சி சாப்பிடாமல் இருந்தால், அசைவ உணவுகள் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது, எண்ணெயில் பொறிச்ச உணவுகள், இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது. இந்த மாதிரி ஒரு 5 நாள் நீங்கள் பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சத்து வந்துட்டு அந்த மாதவிடாய் சுழற்சி வந்து ஒழுங்காகும். மெயினாக வந்து மாதவிடாய் சுழற்சி ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, 1 சத்து குறைபாடு, 2வது வந்து உடம்புல வந்து ஏற்படுகிற அனீவனான வெப்பம், முறையற்ற வெப்பம், லேட் நைட்டு தூங்குறது, லேட்டாக எழுந்துக்கிறது. இப்போ பெண் குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே என் குழந்தை தானே நம்ம வந்து தூங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது மாதிரி பண்ணோம்னா அவங்களுடைய உடம்பினுடைய வெப்ப சமநிலை வந்து பாதிக்கப்படுது. அதனால எல்லாருமே ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி கரெக்டாக 6 மணிக்குள்ளே எழுந்துக்கிறோம். அதிகாலை 4 மணிக்குள்ளே எழுந்துக்கிறது உத்தமமானது. எழுந்த உடனே பச்சை தண்ணியில், ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச பச்சை தண்ணியில் குளிச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் வெப்பம் வந்து சமநிலைக்கும். இதனாலேயும் வந்து இந்த மாதவிடாய் சுழற்சி வந்து பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த சக்தி குறைபாடால் இருக்கின்ற இந்த மாதவிடாய் பிரச்சனை வந்து இந்த மாதிரி செய்யப்படலாம். சரி, மாதத்தில் 5 நாள் வந்து இது கொடுக்கலாம், மற்ற நாள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, உலர்ந்த கருப்பு திராட்சை, விதையோடு கூடிய கருப்பு திராட்சை எடுத்துக்கணும். அதை காலையில் எழுந்த உடனே 4 மணிக்கு எழுந்து 10 திராட்சையை வந்து 1 டம்ளரில் போட்டு மூடி வச்சிடணும். தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா ஊறி இருக்கும். 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அதை எடுத்து பிசைஞ்சு அந்த தண்ணியோடு அப்படியே குடிச்சிடும். இது மாதிரி ரெகுலராக செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரத்த சோகைன்றது சரிப்படும், உடம்பு குழந்தைங்களுக்கு சக்தி வந்து சரிப்படும், ரொம்ப நல்லா இந்த மாதவிடாய் சுழற்சி முறையாகும். இந்த மாதவிடாய் பிரச்சனையினால ஏராளமான குழந்தைகள் சிரமப்பட்டுருக்காங்க. இந்த பலன் வந்து இதை வந்து அவங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.